வணக்கம். யாதும் ஊரே ஞாபகம் கேளீர் லாக்லடி சொலகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. நம்ம சூப்பர் ஸ்டார் படத்தை மிஞ்சிய பாட்டி 79 ஆண்டுகளாக மின்சாரம் இல்லாமல் வாழ்கிற கதையை பற்றி கேட்டு அசந்து போய் இந்த பதிவு உங்களுக்காக. வாங்க, அப்படி என்ன பாட்டி பண்ணிகிட்ருக்காங்கங்கிறத பார்க்கலாம். நம்ம பிரம்மாண்டமான இயக்குனர் சங்கர் படத்தில் வருவது போல் மகாராஷ்டிரா மாநிலத்தில் புனே பகுதியை சேர்ந்த பேராசிரியர் ஒருவர் 79 ஆண்டுகளாக மின்சாரம் இன்றி பறவைகளோடு வாழ்ந்து வராங்க. இந்த மாதிரி நிகழ்காலத்தில் நம்ம ஒருத்தரை பார்க்குறது அப்படிங்கிறது அரிய வகையான செயலாக தான் இருக்குது. ஏன்னா ஃபோன் இல்லாமல் கரண்ட் இல்லாமல் இருக்காங்க அப்படிங்கிறது எவ்வளோ ஆச்சரியமான விஷயமாக தான் பார்க்கணும் இல்லைங்களா. எல்லாமே நவீன காலமாக மாறி போயிருக்கும். இந்த காலகட்டத்துலேயும் ஒரு சில மணி நேரம் கூட நம்மளால் ஃபேன் இல்லாமல் இருக்க முடியறதில்ல. அப்படி நம்மளால் இருக்க முடியுமா அப்படிங்கிறது 1000 கேள்விகள் நம்ம மனதை துளைத்துக்கிட்டு இருக்கிற நிலையில், இன்றைய தலைமுறையினரும் பார்த்திங்கன்னா சொன்னது போல் செல்ஃபோனும் சார்ஜ் இல்லாமல் போயிடுச்சுன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் ஃபார்ம் ஆகிற அளவுக்கு சூழ்நிலைகள் இருக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லா வித டெக்னாலஜியோடையும் ஒன்றி போய் வாழ்ந்திருக்காங்க. ஒரு கணக்கு போடணா கூட ஒரு கால்குலேட்டர் வேணும். வாய் கணக்கு நம்ம எல்லாம் போட்ட மாதிரி அவங்களுக்கு அது வராது. 5+5 அப்படின்னா கூட கால்குலேட்டரில் போட்டு ஃபோனில் போட்டு அவங்களால சொல்கிறக்கூடிய அளவுக்கு தான் இருக்காங்க. அப்படி இருக்கக்கூடிய காலத்தில் இவங்க வந்து பார்த்திங்கன்னா, சரி கிராமத்தில் வசிக்கிற ஏதோ ஒரு வயசானவங்க படிக்காதவங்க அவங்க காலத்துக்கு அப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சிங்கன்னா அதுதான் நம்மளுடைய தவறான கருத்து. இவங்க டாக்டர் பட்டம் பெற்ற ஒருவர், டாக்டர் பட்டம் பெற்றுட்டு இந்த மாதிரி எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்காங்க. மின்சாரமின்றி இயற்கையோடு வாழ்ந்து வர இவங்களை பற்றின சுவாரஸ்ய தகவலை தான் இந்த பதிவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பூனாவின் புத்வர் பெத் பகுதியில் ஒரு சின்ன வீட்டில் வசிக்கிற 75 வயதாகும் ஹேமா ஷனே, இவர் வந்து சாவித்ரிபாய் மூளை பல்கலைக்கழகத்தில் தாவரவியல் பிரிவில் டாக்டர் பட்டம் பெற்றிருக்காங்க. பூனாவில் உள்ள கார்பனே கல்லூரியில் பேராசிரியர் பணிபுரிந்து ஓய்வு பெற்ற இவங்க, ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறு வயது முதலே அவங்க பார்த்திங்கன்னா மின்சாரத்தை பயன்படுத்தாமல் வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. அவங்களோட குடும்ப பின்னணி அந்த மாதிரி இருந்ததுனால அதற்கு பின்னால் அந்த பகுதிக்கு மின்சார இணைப்பு வழங்கப்பட்டிருக்கு. இருப்பினும் அந்த மின்சார பயன்பாட்டை இவர் விரும்பவே இல்லை. இதுவரை தனது வீட்டில் மின்சாரத்தை அவர் பயன்படுத்தியதுமே இல்லை. ஒரு கல்லூரியில் பேராசிரியராக பணிபுரிஞ்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் டாக்டர் பட்டம் பெற்ற இவர் வந்து எதனால் மின்சாரத்தை பயன்படுத்தாமல் இருக்காங்க, தாவரவியல் பற்றி படித்ததுனால விலங்குகளுக்கும் அதோட அத்தியாவசியமான தேவைகளை தாண்டி இது குறித்து அவங்க பேசும்போது உணவு உடை இருப்பிடம் மட்டுமே அத்தியாவசிய தேவை, அதனால் மின்சாரத்தை பயன்படாமல் என்னால் வாழ முடியும், இயற்கை சூழலான வாழ்வே போதும் அப்படின்னு தன்னோட கருத்தை அம்மையார் பதிவிட்டிருக்காங்க. உண்மையிலேயே மிகுந்த வியப்பை தரக்கூடிய செயலாக தான் இது இருக்குது. அந்த வீடை நீங்கள் படத்தில் கூட பாருங்கள், எவ்வளோ ஒரு பழமையான வீடாக தான் இருக்குது. தேவைக்கு பயன்படுத்திக்கிட்டால் போதும் அப்படிங்கிற மனப்பக்குவத்துக்கு அம்மையார் இருக்காங்க. இயற்கையின் மீது பெருமளவில் ஈர்க்கப்பட்ட ஹேமா தான் வசித்து வரும் வீடு தனது செல்ல பிராணிகளுக்கும் பறவைகளுக்கும் தான் சொந்தம் அப்படிங்கிறத தெரிவிச்சிருக்காங்க. அது அவங்க தன்னோட வீடாகவே பார்க்கல, இது வந்து அந்த பிராணிகளுக்கும் விலங்குகளுக்கும் தனக்கும் உண்டான ஒரு மொத்த எல்லாருக்கும் வசிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்குறாங்க. இதுவரை பலர் வித்தியாசமாக பார்ப்பதாகவும் அதை பற்றி தான் கவலைப்படவில்லை என்றும் ஓய்வு பெற்ற பேராசிரியர் ஹேமா கூறியுள்ளார். அவரை பார்த்துட்டு, நான் ஒரு புத்தரின் பொன்மணியான உங்கள் பாதையை நீங்கள்தான் தேர்வு செய்ய வேண்டும் என்பதை பின்பற்றி வாழ்கிறேன். எனக்கு பிறகு நான் வசித்த இந்த இடம் பறவைகளுக்கே சொந்தமாகும். நான் யாருக்கும் பாடம் புகட்ட எண்ணியதும் இல்லை. சமீபத்தில் வெளியான 2.0 படத்தில் வரும் பஜ்ஜிராசன் கதாபாத்திரம் போல் நிஜ வாழ்விலும் டாக்டர் பட்டம் பெற்ற ஹேமா வாழ்ந்து வராங்க அப்படின்னு இந்த பதிவு குறிப்பிட்டிருக்கு. உண்மையாலுமே அவங்களுக்கு நம்ம 1000 கோடி நன்றிகளை தெரிவிக்கணும். நான் யாருக்கும் பாடம் புகட்ட எண்ணியதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. என்னை பார்த்து நீங்கள் இந்த மாதிரி செய்யுங்க அப்படின்னும் இது வந்து செய்யக்கூடாது அப்படின்னும் எதுவுமே சொல்லலை. அவங்களுக்கு பிடித்த அந்த வாழ்க்கை முறையை, அவங்களுக்கு பிடித்தமான ஒரு செயல்பாடுகளை
அவங்க வந்து பறவைகளோடையும் விலங்குகளோடையும் வாழ்ந்து செய்துட்டு வராங்க. இதனால் நம்ம வந்து அவங்களுடைய வாழ்க்கை முறையை எடுத்துக்கிட்டு அட்லீஸ்ட் நம்மளுடைய யூசேஜ் ஆஃப் நம்ம அந்த கரண்ட் எல்லாம் அந்த கன்சம்ஷனை வந்து கொஞ்சமாவது நம்ம குறைச்சிக்கணும். கரண்ட் இல்லைன்னா ஒரு 1 ஹவர் கரண்ட் இல்லைன்னா என்ன பாடுபடுறோம். ஆனால் அம்மையார் பாருங்கள், அவங்க அந்த இயற்கை சூழலோடு வாழ்ந்து சிறு வயதிலிருந்தே ஒரு கல்லூரி பேராசிரியராக இருந்தும் கூட அந்த அளவுக்கு இயற்கையை நேசித்து இந்த அளவுக்கு அவங்க ஒன்றி வாழ்கிறாங்க அப்படின்னா, நம்ம அந்த கொஞ்ச நேரம் இல்லாமல் இருக்கிறதையாவது ஒரு பெரிய ப்ரெஷராக எடுத்துக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எந்த மாதிரி சூழ்நிலையிலும் நம்மளை அடாப்ட் பண்ணிக்கிட்டு அந்த வாழ்க்கை முறையும் வாழ முடியும் அப்படிங்கிற கருத்துக்களை நம்ம பசங்களுக்கு இந்த கதை வழியாக நம்ம சொல்லிக் கொடுக்கணும். கண்டிப்பாக பாருங்கள், இப்படியெல்லாம் கூட இருக்க முடியுது அப்படிங்கிறத அட்லீஸ்ட் அவங்க தெரிஞ்சுக்கவாது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக. இது மாதிரியான அரிய முறையில் வாழ்க்கையை நெறிப்படுத்தி வாழ்கிறவங்கள பற்றி கண்டிப்பாக நம்ம தெரிஞ்சுக்கவாது செய்யணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பதிவை உங்கள் கூட பகிர்ந்துக்கிட்டதில் எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஹேமா அம்மா மாதிரி கண்டிப்பாக நம்மளால் இருக்க முடியாது. நான் இதெல்லாம் அனுபவித்த நம்மளால் ஓரளவுக்கு குறைச்சிக்கிறதுக்கான முயற்சியை நம்ம இந்த பதிவை பார்த்துட்டு முன்னெடுத்தால் அதுவே மிகப்பெரிய வெற்றியாக பார்க்கப்படணும். யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயங்களையும் உங்கள் கூட பகிர்ந்துக்கிறதுல ரொம்ப மன நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கேன். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். உங்கள் சப்போர்ட் தான் என்னையும் அடுத்த நிலைக்கு எடுத்துகிட்டு போகும். இது வரைக்கும் என்னை சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை இப்போ நான் தெரிவிச்சிருக்க கடமைப்பட்டிருக்கேன். கீப் ஆன் சப்போர்ட்டிங் அஸ். என்னோடய ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் எல்லா வீடியோஸும் இருக்குது. உங்களுக்கு வேணுங்கும் போது அதில் இருக்க வீடியோஸ் எடுத்து பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ்.